இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சாசதும் எபிசோடில் வந்துட்டு நம்ம தமிழ் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அங்கே இங்கேன்னு சொல்லி கார்த்திக் நடேசன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேட்டை கேட்டாலும் கடைசி வர அவங்களுக்கு கிடைச்ச ஒரே பதில் ட்ரை பண்ணுறோம், இன்னும் ஒரு வாரத்தில் தரோம், ரெண்டு வாரத்தில் தரோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. கடைசி வர கிடைக்கவே இல்லை. ஆக மொத்தத்தை தொழிலாளர்கள்லாம் வந்துட்டு பேசி முடிவெடுத்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராமு வந்து தூண்டி விடுறாரு. அதுக்கேற்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. சில பேர் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்க நமக்காக எல்லாமே செஞ்சுருக்காங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி வந்தக்கூட அதை வந்து ராமு வந்து தடுத்து விட்டுறாரு. அதனால் ஸ்ட்ரைக்குன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போயிட்டுருக்குது. இந்த விஷயம்லாம் நமச்சி மூலமாக தமிழ் தெரிஞ்சுக்கிட்டதுனால கோதியமாக நானே நேரில் வந்து அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசி பார்க்குறாங்க. என்ன தான் கோதியம்மா பேசினாலும் கடைசியில் அவங்க வந்துட்டு நீங்கள் மட்டும் தீபாவளி நல்லா கொண்டாடுவீங்க, நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், போனஸ் வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன பேசினாலும் கோதையம்மா பேசுறத எதுவுமே கேட்குற மாதிரி நிலைமையில இல்லை. கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ண போகிற நேரத்துக்கு நம்ம ஆதி வந்துட்டு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாரு. 3 கோடியாக இருந்தது. 3 கோடி வந்ததுமே எல்லாருக்குமே வந்துட்டு சம்பளத்தை கிரெடிட் பண்ணுறாங்க. கிரெடிட் ஆன உடனே எல்லாருமே திரும்ப வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ தான் சந்திரகலாவும் ஆதியும் வந்துட்டு திரும்ப அங்கே வந்து பயங்கரமாக சீன் போடுறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் ஆதி தான் ரெடி பண்ணி அனுப்புனா கடைசி மினிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து பயங்கர ஹீரோ மாதிரி காமிச்சிட்டாங்க. அதே நேரம் தொழிலாளர்கள்கிட்ட வந்து கோதையமாக வசதி பேசி அப்படியே நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.